இன்சூரன்ஸ் அப்படின்னாலே இன்னைக்கு மக்கள் மத்தியில ஞாபகத்துல இருக்கிறது எல்ஐசி தான். அது பாலிசி எடுத்தவங்களா இருந்தாலும் சரி, இந்த பாலிசி எடுக்காதவங்களா இருந்தாலும் சரி, ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில பிரபலமான பல திட்டங்களை வழங்கிட்டு இருக்கு. ஸோ எல்ஐசி அப்படின்னாலே இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில ஒரு பதிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற திட்டம் ஒரு ஓய்வு கால திட்டம் தான், எல்ஐசியோட ஒரு பிரபலமான திட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்ஐசியின் ஜீவன் சாரல் பென்ஷன் திட்டம் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பான விஷயமாவே பார்க்கப்படுது. ஸோ இந்த ஜீவன் சாரல் பென்ஷன் திட்டம் அப்படிங்கிறது ஒரு என்டோமெண்ட் பிளான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிசிதாரரே வந்து அவங்களோட ப்ரீமியம் செலுத்தும் முறை எவ்வளவு செலுத்தலாம் அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்க முடியும். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிரந்தர வருமானம் தரக்கூடிய ஒரு திட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் 40 வயதுலேருந்து 80 வயதுக்கு உள்ளவங்க மட்டும்தான் இணைஞ்சிக்க முடியும். இந்த திட்டத்தில் ஒரு உள்ள பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு முறை ப்ரீமியம் வந்து நீங்கள் செலுத்தினா போதும், மாதம் மாதம் வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பெனிஃபிட். ஸோ இதன் மூலயமா வந்து ஆஃப்டர் 60 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு வருமானம் வேணும், நான் வந்து ஜாப்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த திட்டம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஜீவன் சாரல் பென்ஷன் திட்டத்தில் பலனை வந்து பார்த்திங்கன்னா, பாலிசிதாரர் வந்து காலாண்டுக்கு ஒரு முறையோ இல்லை மாதம் மாதமாகவோ இல்லை அவரோட இலக்கு எப்படி, அதாவது எனக்கு 6 மாதத்துக்கு ஒருக்கா வருமானம் கிடைச்சா போதும், இல்லை 3 மாதத்துக்கு ஒருக்கா கிடைச்சா போதும், இல்லை இயர்லி ஒன்ஸ் கிடைச்சா கூட போதும், பட் எனக்கு வந்து நிரந்தரமாக ஒரு வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஜீவன் சாரல் திட்டத்தில் 2 வகையான வருடாந்திர திட்டங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து முன்கூட்டியே உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி செஞ்சுக்கலாம். முதலாவதாக வருடாந்திர பேமெண்ட் விகிதம் அப்படிங்கிறது, பாலிசிதாரர் உயிருடன் இருக்கும் வரையில் நிலுவைத் தொகையானது செலுத்தப்படும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் குறைஞ்சபட்சம் 1000 ரூபாயிலிருந்து நம்ம தேர்வு செய்ய முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரீமியம் அதிகமாக செலுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு மாதம் மாதம் வருமானம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். ஆக உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வேணுமோ அதை நீங்கள் தீர்மானிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீமியம் செலுத்தினா உங்களோட வருமானம் அப்படிங்கிறதும் அதிகமாக கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் 10 லாக் ப்ரீமியமாக செலுத்துகிறீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் உங்களோட இன்கம் அப்படிங்கிறது 52,000 above இருக்கும். இந்த திட்டத்தில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பாலிசிதாரன் பெயரிலேயே பாலிசி அப்படிங்கிறது இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் பாலிசியை வந்து மற்றொரு நபருக்கு வந்து மாற்ற முடியாது. இருந்தாலும் 2வது திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் கணவர் இறந்துட்டாரு அப்படின்னா அவங்களோட மனைவியோ இல்லை மனைவி வந்து பாலிசிதாரராக இருக்கும் பட்சத்தில் கணவரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருமானத்தை வந்து தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களோட கமிட்மெண்ட்ஸ் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி, எனக்கு வந்து மாதம் மாதம் வருமானம் கிடைச்சா போதும் நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் முதல் திட்டத்தை சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு அப்புறம் என்னோட கணவனும் மனைவியும் வந்து வருமானம் பெறணும், அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2வது திட்டத்தை கூட சூஸ் பண்ணலாம். மொத்தத்தில் இந்த திட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு திட்டமாகவே இருக்குது. அதே மாதிரி எனக்கு மாதம் இவ்வளோ வருமானம் வேணும் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக முன்னாடியே நம்ம எவ்வளோ ப்ரீமியம் செலுத்தணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும். ஆக உங்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வருமானத்தையும் பெற முடியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த திட்டம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.